நம சிவாய்க்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் ஆயிரத்தில் பிரசாதாய நமகா அப்படின்னு அடியார்கள்ட அன்பும் அருளும் வடிவானவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுது அடுத்தது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது திருநாமம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஓம் பிரத்யாய் அநமகா அப்படின் இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா ஞானமயமாக இருக்கிறவர் அறிவுமயமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பிரஜியானம் பிரம்ம இதான உபனிஷத் சொல்கிறது ரிக்வேதத்தில் ஐத்ரே உபனிஷத் அப்படின்னு சொல்கிற அந்த உபனிஷத்தில் வர மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்ம அறிவே கடவுள் அறிவே பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது அப்படி அறிவு வடிவாக இருக்கக்கூடியவர் அதனால்தான் பிரத்யா எனமகா அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது ஞானம் ஞானம் அப்படின்னாலே அது சிவபெருமான் அப்படிங்கிறதுக்கு உலகத்தில் ரொம்ப பிரசித்தம் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறோம் மேதா தட்சிணாமூர்த்தி அப்படின்லாம் நம்ம வழிபடுறோம் ஒரு ஜீவனுக்கு ஞானம் வேணும்னா எந்த கடவுளை வழிபடணும் அதாவது நமது சாஸ்திரங்களில் எதாவது யாரார்ட்ட கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறது அதில் என்ன பண்ணியிருக்கு நான் நமக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா ஆரோக்கியம் விச்சேத் பாஸ்கராத் அப்படின்னு சூரியனை வழிபடணும் சூரியனை வழிபட்டால் நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் சாஸ்திரத்திலே அப்படி தான் சொல்லுவாள் நமக்கு ரொம்ப உடம்பு படுத்தி கிடைத்து இதை பண்ணி தின்னாக்க உடனே ஒரு சூரியனுக்கு நித்தியம் சூரிய நமஸ்காரம் பண்ணினாலே நமக்கு ஆரோக்கியம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு இப்படி நமக்கு ஐஸ்வர்யம் வேணும்னா லக்ஷ்மி படிப்பு வேணும்னா சரஸ்வதி அப்படிங்கிறாப்பில் ஞானமிச்சேத் மகேஸ்வராத் அப்படின்னு சொல்லியிருக்கு நமக்கு ஞானம் வேணும்னா மகேஸ்வரனான சிவபெருமான நாடனும் அவரை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு காரணம் என்ன அப்படின்னா பிரத்யாய் நமகா அவர் அறிவே வடிவமாக இருக்கார் ஞானமே வடிவமாக இருக்கார் அந்த உபனிஷத் சொன்ன வாக்கியப்படி அந்த பிரஜானமாக அவர் அப்படின்னா அந்த ஞானம் ஞானம் அப்படின்னா பிரஜியானம் அப்படின்னா என்ன அப்படின்னார் பிரஜை பிரக்ஞை அப்படின்னா உணர்வு அப்படின்னு இப்போ நம்ம உடம்பு இருக்குது அந்த உடம்பில் நமக்கு ஒரு உணர்ச்சி இருக்கும் இல்லையோ ஏதோ ஒரு உணர்வு இருக்குது உள்ளுணர்வு உள்ளுணர்வு அப்படின்லாம் சொல்கிறோம் அந்த உணர்வு இல்லை அப்படின்னா அது ஒன்றுமே இல்லை பிரஜையே இல்லை மரத்து போயிடுத்து கட்டையாக கிடக்கு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்போது அந்த உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடியவர் அந்த உணர்வை தான் சைத்தன்யம் சைத்தன்யம் அப்படிம்பித்து சித்து அப்படின்லாம் சொல்கிறது இல்லையா சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா அந்த பிரம்மத்தோட லட்சணம் சொல்லி சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் அப்படின்னா சத்து சித்து ஆனந்தம் சத்து அப்படின்னாக்க அதுதான் பிரம்மம் இருக்கிற ஒரு வஸ்து பொருள் பரம்பொருள் அது வெறும் ஜடமா இல்லை அதுக்குள்ளே ஒரு சித்துங்கிற ஒரு உணர்வு மயமாக இருக்குது அதைத்தான் தான் சக்தி அப்படிங்கிறோம் சித் சக்தி அப்படின்னு சொல்கிறோம் அது எப்படி இருக்கு அப்படின்னர் எப்பொழுதும் ஆனந்தமே வடிவாக இன்பமே வடிவாக இருக்குது அதுதான் சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் அந்த சத்து அப்படின்னு சொல்கிறது தான் உணர்வு அப்படிங்கிறோம் அதுதான் தான் பிரஜை அது அறிவு மயமாகவும் இருக்குது அப்படி இருக்கிறதுனாலேயே அவரை பிரத்யா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அவருக்கு உண்டான இப்படி ஞானமே வடிவாக இருக்கிறதுனாலேயே ஞானபரமேஸ்வரர் அப்படின்னே அவருக்கு திருநாமத்தோட திருமைஞானம் அப்படிங்கிற ஊரில் இருக்கார் திரு நாலூர் திருநாளூர் மயானம் அப்படின்லாம் சொல்லுவாள் அதாவது திருச்சேர கொடவாசலுக்கு பக்கத்தில் திருச்சேர அதுக்கு பக்கத்தில் இருக்குது திருவிஞானம் அப்படின்னு அதை நாலூர் நாலூர்னு சொல்லுவாள் காரணம் என்ன அப்படின்னா அது புராண ரீதியாக பார்த்தா நமக்கு கல்வெட்டு ரீதியாக பார்த்தா சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு இருக்குது அந்த சதுர்வேதம் வேதம் எத்தனை நாளாக இருக்குது அதனால் அந்த நாலு வேதம் சதுர்வேத மங்கலமாக இருக்கிறதுனால தான் அது நால்வேதியூர் நால்வேதியூருங்கிறதே நாலூர் நாலூர் அப்படின்னு வந்திருக்கு அந்த ஊரில் தான் சிவபெருமான் ஞான ஞானபரமேஸ்வரன் அம்பிகை ஞானாம்பிகை அப்படின்னு இருக்கா அங்கே இருக்கிற தீர்த்தம் ஞான தீர்த்தம் அப்படின்னு இருக்குது அதில் சம்பந்தர் அப்பருபணமான் சுந்தரர் மூவரும் பாடியிருக்கா ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம் ஆச்சரியமாக என்ன அப்படின்னா ஆபஸ்தம்பர் அப்படிங்கிற மகரிஷி வேதம் இருக்குது அந்த வேதத்தை அந்த மந்திரங்களை அகண்டமாக இருக்கிறத நமக்கு இப்போது ஒரு சடங்கள்லாம் பண்ணுறது வேத மந்திரம் சொல்லி பண்ணுறோம் இல்லையா அதில் எந்த மந்திரத்தை எடுத்துக்கிறது வேதமும் ரொம்ப பெருசாக இருக்குது அதில் இருக்கிற மந்திரங்களை எந்தெந்த சடங்குக்கு எதை எதை எடுத்துக்கிறது இப்போ கல்யாணம்னாக்க திருமணம்னால் சுபகாரியங்கள்னால் எந்த மந்திரங்களை உபயோகப்படுத்தலாம் இதே யாரான இறப்பு இறப்பு இது மாதிரி அபரகாரியமாக இருந்துதுன்னா அதுக்கு என்ன மந்திரங்களை உபயோகப்படுத்தலாம் இப்படி நமக்கு பலவிதமான சடங்குகள் இருக்குது அதில் என்னென்ன மந்திரங்களை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது தான் கல்பசூத்திரம் கல்பசூத்திரம் அப்படின்னு சொல்லுவார் அதை பண்ணின ஒரு மகரிஷி ஆபஸ்தம்ப மகரிஷி அப்படிங்கிறவர் அதுவும் எஜுர்வேதம் எஜுர்வேதம் அப்படிங்கிற அதை நான் அனுஷ்டிக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த ஆபஸ்தம்ப சூத்திரம் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆபஸ்தம்ப ரிஷி இந்த திருமைஞானத்தில் ஞானபரமேஸ்வரர் வழிபட்டு இந்த பெரும் பேர்னால்தான் அவர் இப்படி கல்பசூத்திரம் பண்ணுற அளவுக்கு அவருக்கு அறிவு ஏற்பட்டது தெளிவு ஏற்பட்டது அப்படின்னு தெரியுறது இப்படி இந்த ஆபஸ்தம்ப மகரிஷியெல்லாம் இங்கே வந்து அங்கே பூஜை பண்ணியிருக்கார் இங்கே பூஜை பண்ணியிருக்கிறாப்பிலேயே ரொம்ப அபூர்வம் இந்த திருமை ஞானத்தில் அப்படி ஞானபரமேஸ்வராக இருக்கார் அந்த பிரஜ உணர்வு மயமாக இருக்கார் அதே மாதிரி பேரறிவு மயமாக இருக்கிறவர் உணர்வும் இருக்குது அறிவும் இருக்குது அதுனால் முக்கியம் முன்னாலே சொல்லித்தே சத்தாக மட்டும் இருந்தால் போகாது அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருந்தால் போகாது அது உள்ளுக்குள்ளே உணர்ச்சி பூர்வமாக இருக்கணும் அதாவது ஒரு ஜீவனோடு இருக்கணும் அது சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த பேரறிவாக இருக்கிறது அது உணர்வோடு இருக்குது அது அறிவாக இரு அறிவுமயமாக இருக்கிறதுனால தான் அந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம் இது அந்த முழு பேரறிவு முழு உணர்வு அந்த ஞானம் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக இருக்கிறது பரபிரம்மம் அதுவே அதால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் ஜடப்பொருள் ஜீவர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா அதில் இந்த ஜடப்பொருள்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னார் அறிவும் கிடையாது உணர்வும் கிடையாது அது வெறும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஒரு சாமான் அவ்வளோதான் அதுக்கு உணர்வும் கிடையாது அறிவும் கிடையாது இது சுத்தமாக அதுக்கு இல்லை ஆச்சா இப்போ பரபிரம்மத்துக்கு இந்த அறிவு உணர்வு எல்லாம் முழுக்க பூர்ணமாக இருக்குது இந்த ஜடப்பொருள்களுக்கெல்லாம் இது ரெண்டும் முழுக்க இல்லவே இல்லை ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுப்பட்ட இடைப்பட்ட ஒரு நிலை இருக்குது அது யாருன்னு நம்மளை மாதிரி ஜீவராசிகள் ஜீவர்கள் ஜீவர்கள் அப்படின்னு சொல்லுமே ஜீவாத்மா இந்த இடைப்பட்ட நிலையில் இருக்கிற நமக்கும் என்ன அப்படின்னா அந்த ஜடம் மாதிரி உணர்வு அறிவு இல்லாத இல்லை உணர்வு இருக்கு அறிவு இருக்குது ஆனால் பரபிரம்மத்திட்ட இருக்கிறாப்புல பூர்ணமாக இல்லை முழுக்க இல்லை நமக்கு இருக்கிற அறிவாக இருக்கட்டும் உணர்வாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ இருக்குது அதாவது என்னை விட அவருக்கு கூட இருக்கலாம் அவரை விட அவருக்கு கூட இருக்கலாம் வழிய பரபிரம்மத்திட்ட இருக்கிறாப்பில் அறிவோ உணர்வோ வேறு யார்கிட்டையும் இந்த ஜீவ ஜந்துக்கள்கிட்ட இருக்க முடியாது இருக்காது அப்போது ஜடப்பொருள்கள்கிட்ட இது ரெண்டும் இல்லவே இல்லை விரம்மத்துட்ட அது பூர்ணமாக இருக்குது ஜீவர்களான நம்மள்கிட்ட ஒரு இடைப்பட்ட நிலையில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு அப்படி இருக்கிற அந்த நிலையிலேருந்து நாம் அந்த பேரழிவான அந்த நிலையை அடையணும்னா அப்படி அடையிற நிலைக்கு போய் தான் இறை உணர்வு இறை உணர்வு அப்படிங்கிறோம் ஆன்மீகத்தில் அதை என்ன பண்ணிட்டோம் அந்த பிரம்ம ஜானம் ஞானம் அப்படின்னு சொல்லுமே அதுதான் அந்த நிலையை தான் சைவ சித்தாந்தம் என்ன பண்ணுறது இப்படி இடைப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு ஜீவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த இறை பக்தி இறை உணர்வுங்கிறது ஒரு முக்கியமான அவசியமான தேவை அப்படின்னு சொல்கிறது அப்படி ஞானமயமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் எப்படி இல்லாமல் யாருக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்குற எப்படியெல்லாம் அவர்களை உயர்த்தறர் அப்படின்னு பார்த்தா திருவிளையாடல் புராணத்தில் நாற்பத்தேழாவது திருவிளையாடல் கரிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ராஜராஜ பாண்டியன் அப்படின்னு இருந்தார் அந்த பாண்டியனோட மகன் சுகுண பாண்டியன் அப்படின்னு இந்த சுகுண பாண்டியன் ஆட்சி பண்ணின்னு இருக்கார் அப்படி இருக்கிறதே அந்த பாண்டிய நாட்டில் ரொம்ப அறிவில் சிறந்து வலிமையோட ஒரு பெரிய அறிவாளி இருந்தார் ஆனால் அப்படி நல்ல விதமாக இருந்தவருக்கு ஏதோ செஞ்ச சில சின்ன தவறுனால் என்ன ஆகிடுது மறுபிறவியில் ஒரு கறிக்குருவியாக பிறக்கிறாப்பில் ஆயிடுத்து கறிக்குருவியாக பிறக்கிறாப்புல ஆயிடுத்து ஆனாலும் அந்த பூர்வ ஜென்ம வாசனை பூர்வ ஜென்ம வாசனைங்கிறம இல்லையா அப்போ நல்ல அறிவோடு இருந்தார் நல்ல வலிமையோடு இருந்தார் எல்லாம் இருந்ததுனால இப்போ கறிக்குருவியாக ஒரு சாதாரண ஒரு கடைப்பட்ட ஜீவனாக இதுக்கு ஜென்மா கிடச்சா கூட அதை என்ன பண்ணிட்டு சாதாரண கறிக்குருவி மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஆனால் இந்த இயற்கையின் நீதிப்படி இந்த கறிக்குருவியை பார்த்தா காக்கா முதலான மற்ற பறவைகளுக்கெல்லாம் கழுகு முதலானதுக்கெல்லாம் என்ன பண்ணும் அதை வந்து கொத்தி 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 அதை கஷ்டப்படுத்தும் அதனால் இந்த கறிக்குருவியாக பிறந்த இந்த ஆளுக்கு என்ன இழுத்துனர் காக்காலாம் வந்து குத்தி பருந்தெல்லாம் வந்து குத்தி தலையெல்லாம் எப்பப்பாரு ஒரு புண்ணு ரத்தம் வழிகிறாப்பில் இது ரொம்ப வருத்தப்பட்டது வருத்தப்பட்டு இனிமேல் இந்த ஊருக்குள்ளே இருந்தால் பாண்டி நாட்டு மதுரைக்குள்ளே இருந்தாக்க இந்த பறவைகள்லாம் இப்படி நம்மளை படுத்துறதே நமக்கு அது எதிர்க்கிறதுக்கு வலிமை இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுன்னு காட்டுக்குள்ளே போய் ஒரு மரத்தில் உட்காந்துது அப்போது அந்த வழியால் சோமசுந்தர பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு சில அடியார்கள்லாம் வந்தா சிவனடியார்கள்லாம் வரா வந்த அதில் அந்த அடியார்கள்ல ஒரு அவர்களுக்கெல்லாம் தலைவர் பார்த்தா சிவப்பழமாக இருக்கார் எல்லாரும் இழைப்பாடுறதுக்காக இந்த மரத்தடியில் உட்காந்துருந்தா அப்போ அந்த கூட வந்தவர்களுக்கெல்லாம் சோமசுந்தர பெருமானோட பெருமை இந்த பொற்றாமரை தீர்த்தத்தோட பெருமை அந்த திரு ஆலவாய் க்ஷேத்திரத்தோட பெருமை அப்படின்னு சொல்லி மூர்த்தி தலம் தீர்த்தம் இது அத்தனை நிரம்பின ஊர் இந்த சோமசுந்தர பெருமான் அவருக்கு இடு இல்லை அப்படின்லாம் இதை சொன்னால் மேலே உட்காந்து இந்த குருவி காதல் விழுந்தது உடனே என்ன பண்ணித்து அது நேராக பறந்து போய் பொத்தாமரையில் முழுகி இது சோமசுந்தர பெருமானை நினச்சதோ இல்லையோ பார்த்தர் இது பூர்வ ஜென்மத்தில் நல்லது தான் பண்ணிக்கோ ஏதோ சின்ன தப்பு பின்னியத்தினால்தானே இப்படி வந்தது அதனால் சிவபெருமான் உடனே மீனாட்சியம்மே கேட்குறா என்ன ஒரு குருவி வந்து இப்படிலாம் பண்ணுறது அப்படின்னு அவர் உடனே சொல்ல இது சாதாரண குருவி இல்லாமல் ஜென்மாந்திரத்தில் அப்படி இருந்து சின்ன பாவத்தினால் இப்படி வந்திருக்கு இப்போ நம்பள்ட்ட ஷரணடைஞ்சிருத்தோ அதுக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்ல அந்த குருவிக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வராக தரிசனம் கொடுத்து அது மட்டும் இல்லை அவருக்கு மிருத்திஞ்சய மந்திரம் அப்படிங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணி இத்தனையும் பண்ணுற அதுக்கு தெளிவை கொடுக்குற ஞானத்தை கொடுக்குற அது அந்த குருவியும் பக்தி பண்ணி அந்த மிருத்துஞ்சய மந்திரத்தெல்லாம் ஜபம் பண்ணி பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணி நல்ல கதியை அடைஞ்சதா நமக்கு இந்த திருவிளையாடல் புராணம் சொல்கிறது அதை இந்த கதையை சொரத்தே இந்த திருவிளையாடலை சொரத்தே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்துனர் இது ரொம்ப வலிமை உள்ளதாக ஆயிடுத்தான் அதனால் வலியான் வலியன் அப்படின்னே அதுக்கு பேர் எப்படி வலியன் ஆச்சு அப்படிங்கிறதே என்ன பண்ணுற திருவிளையாடல் புராணம் சொல்கிறது ஈசனடி கண்பிலார் போல் எளியார் இல்லை யாவர்க்கும் அதே மாதிரி ஈசனடிக்கு அன்புடையார் போல் வலியார் இல்லை யாவர்க்கும் அப்படின்னு அப்படின்னா என்னன்னர் ஒரு மனிதனுக்கு வலிமையே என்னென்ன பக்தி தான் வலிமை உடல் வலிமையெல்லாம் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போய்டும் ஆனால் இந்த பக்திங்கிற வலிமை என்னென்ன நாளுக்கு நாள் அது வளர்ந்துன்னு போகும் அதுவும் அடியார்களோடு கூட கூட அது இன்னும் வளரத்தான் வளரும் தேயாது அதனால் ஈசனடிக்கு அன்பு யார் வச்சுருக்காளோ பக்தி பண்ணுறாலோ அதே பெரிய வலிமை அது இல்லாதவர்கள் எளியவர்கள் அப்படின்னு நமக்கு இந்த திருவிளையாட புற அமைச்சுது அப்படி இருக்கக்கூடிய நமக்கு பேரறிவை கொடுக்கக்கூடிய வள்ளல் தான் பிரத்யாய் நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானு தெரியிறது அவரோட பெருமைகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்